ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு அட்வென்ச்சரஸான பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடத்தோட பேர் கோர்ஜ் தி ஃபியர் அப்படின்ற இடம். இது வந்து ஆன்சிலேருந்து 10 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற லுவாக்னி அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. கோர்ஜ் அப்படின்னா ரெண்டு பெரிய மலை இல்லைனா பாறை, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்ட்ரீம் மாதிரி ஒரு தண்ணி மாதிரி ஓடுனுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பள்ளத்தாக்கு. ஸோ நம்ம அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு ப்ரீ புக்கிங்லாம் தேவையில்லை, நேராகவே டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு அப்ராக்ஸ் 6 யூரோ ஆச்சு. இந்த பிளேஸ் நிஜமாகவே ஒரு அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகான நேச்சுரல் ஒண்டருங்க இந்த இடம். அதே மாதிரி ஆன்சியில் எல்லோரும் விசிட் பண்ணக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் இது. செம்மையா இருக்கு இந்த வியூ. அங்க வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, இங்க இவ்வளவு பெரிய மலை. பயமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி இடம்னா, ரொம்ப பயம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 20 மீட்டர்ஸ் அப்ராக்ஸ் ஹைட்டில் நின்றுட்டுருக்கோம். ஆனால் ஃப்ளட் டைமில் வாட்டர் ரைஸ் வந்து மேக்ஸிமம் 27 மீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 1960 ஃப்ளட்டில் 27.60 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வாட்டர் ரைஸ் ஆகியிருக்கான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ராக் ரெண்டுமே லைம்ஸ்டோன் பில்லர். அண்ட் நம்ம நடந்து வந்தோம் இல்லைங்களா, அது வந்து உட்டன் ஃபுட்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக மழை டைம்லலாம் வாட்டர் ரைஸ் டக்குன்னு ஆகிடுமா கீழே இருந்து. இந்த ஒயிட் போர்ட் ஃபுல்லாகவே ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வாட்டர் ரைஸ் ஆகிருக்குன்றதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கேவ் இருந்துச்சு. ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க உள்ளார ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நம்ம போய் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த ராக்கை நம்ம நல்லா இமேஜின் பண்ணி பார்த்தா ரெண்டு ஃபேஸ் தெரியும் அப்படின்னு. நமக்கு கூட கிளவுட்ஸ்லாம் பார்க்குறப்ப நிறைய ஷேப்ஸ்லாம் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆக்சுவலி அதுக்கு ஒரு டேர்ம் கூட நான் முன்னாடி படிச்சிருக்கேன். அந்த டேர்ம் நேம் வந்து பரிதோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு சண்டையில் தெரியாமல் இந்த கோஷில் விழுந்து இறந்துடுறாரு. அவரோட அழுகிற சத்தம் இன்னும் இந்த கோஷ்லேருந்து கேட்கும் அப்படின்னு அந்த குழந்தைங்கள்ட்டெல்லாம் இந்த ஊர் மக்கள் சொல்லிகிட்ருப்பாங்களாம். ஸோ இதுதான் அந்த இடத்தோட எண்டுங்க. இந்த இடத்த த சீ ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக இந்த இடத்த ஃபுல்லாக விசிட் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 ஹவர் ஆச்சு. நிஜமாகவே ஒரு வொர்த்ஃபுல் விசிட் தாங்க இந்த பிளேஸ். நெக்ஸ்ட் செம்னோ அப்படின்ற ஒரு மவுண்டெயினுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம், அது டாப்புக்கு. ஸோ அங்கே ஒரு ஜாலியான ஒரு ரைட் பண்ணோம், அதை தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மவுண்டெயின் டாப்க்கு ரீச் ஆயாச்சு. நம்ம பண்ண போகிற ரைடோட நேம் லூஷ் எத்தே. இந்த ரைடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 யூரோ ஆகும். கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 850 மீட்டர் சர்க்கியூட், அதாவது அந்த ரைட் சைட் வழியாக ஏறி நெக்ஸ்ட் சுற்றி லெஃப்ட் சைட் வழியாக இறங்குவோம். எவ்வளோ ரவுண்ட் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ். நாங்கள் ஒரு ரவுண்ட் போனோம். இந்த லூஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், அதோட ஃப்ரண்ட்டில் கொண்டு போனோன்னா ஆக்சிலரேட் ஆகும், மூவ் ஆகும். அண்ட் பின்னாடி கம்ப்ளீட்டாக இழுத்துட்டோன்னா பிரேக் அது. ஸோ எவ்வளோ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவு அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் போக போகிறேன். வந்தாச்சு.
ஹஸ்பண்ட் போயிட்டு இருக்காங்க. செட்டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அந்த ஏரியா ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பின்னாடி பின்னாடி மாடலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பாருங்கள், குளிருது. அடுத்து இங்கே நிறைய ரைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கேபிள் கார் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் எந்த ரைட்ஸும் போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் போகலான்னு இருக்கோம். இந்த மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா சம்மர் அண்ட் வின்டர் ரெண்டு சீசனுக்குமே ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. வின்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கீ, ஸ்னோ ஷூ, அந்த ஸ்லெட்ஜ், அந்த மாதிரி ரைட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போது சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண லூஜ் தியேத்தி, கேபிள் கார், அதுக்கப்புறம் மவுண்டெயின் பைக்ஸ், அந்த மாதிரி ரைட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வெதருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு வந்தால் போதும். ப்ரீ புக்கிங் எதுவும் தேவையில்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், ஹாவ் அ நைஸ் டே, பை பை, டேக் கேர், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.